கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அலக்குடி திருக்கழிப்பாளையம் பகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டுமென்று இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதற்கு முக்கிய காரணம், கடல் நீர் உள்ளே வந்து கொள்ளிடம் ஆற்றில் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் உள்ளே வருகிறது. மழை காலத்தில் மீண்டும் அது இந்த விதமாக தண்ணீர் செல்கிறது. அந்த கோடை காலத்தில் இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள், குறிப்பாக குட்டைகள், கிணறுகள், போர் அத்தனையும் உப்பு நீராக மாறியிருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் இந்த அலக்குடி பகுதியிலே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டுமென்று நீண்ட நாள் கோரிக்கை. இது சம்பந்தமாக 2017 கொள்ளிடம் பகுதியிலே நான் போராட்டம் நடத்தினேன். அதன் பிறகு ஒரு தடுப்பணை அறிவித்தார்கள். ஆதனூர் குமாரமங்கலம் பகுதியிலே ஒரு தடுப்பணை அறிவித்தார்கள். அது இன்று ஒரு 85 விழுக்காடு கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 விழுக்காடு கட்ட வேண்டும், கட்டி முடிக்க வேண்டும். அது இன்னும் மேலே இருக்கிறது, இந்த மேற்கு பகுதியில் இருக்கிறது. இங்கே அலக்குடி பகுதியில் இங்கே தடுப்பணை கட்டினால் கடல் நீர் உள்ளே செல்லாது. அது மட்டுமல்ல, இந்த நீர் இங்கிருந்து கிட்ட கருப்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 25 கிலோமீட்டர்லேருந்து தண்ணீர் தேங்கி நிற்கும். 0.3 TMC நீர் கொள்ளளவு இங்கே இருக்கும். இதனால் நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமத்திற்கு நிலத்தடி நீர் உயரும், நல்ல நீராக இருக்கும். மயிலாடுதுறைக்கும் சரி, சிதம்பரம் நகரத்துக்கு குடிநீர் இங்கேருந்து எடுத்து செல்வார்கள். இப்படி அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது. இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்த நேரத்தில் இந்த பிரச்சனையை எடுத்து சொன்னேன். அவரும் அதிகாரிகிட்ட நிச்சயமாக நான் சொல்கின்றேன் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது இதை ஆய்வு நடத்தி 580 கோடி ரூபாய் மதிப்பீட்டு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அரசுக்கு. இது அரசு உடனடியாக அறிவித்து இதை இந்த கட்ட தொடங்க வேண்டும். இது கோரிக்கையாக வைக்கின்றோம், நிச்சயமாக செய்வார்கள் என இது செய்ய வேண்டும். கொள்ளிடம் ஆறு 110 கிலோமீட்டர் செல்கிறது. இந்த 110 கிலோமீட்டரில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டரும் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். ஏன்னா காவேரி ஆற்றிலே நீர் தேக்கி வைக்க நமக்கு எந்த ஒரு பெரிய அணை, மேட்டூர் அணையை தவிர வேறு எந்த அணையும் இல்லை. மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 TMC. அதன் கீழே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, சில பேரேஜஸ் தான் இருக்குது. அந்த பேரேஜஸ் உடைய கொள்ளளவு வந்து 0.2, 0.3 TMC அவ்வளோதான் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் அதிக அளவில் தடுப்பணைகள் கட்டினால் நிச்சயமாக அந்த நீர் தேக்கி வைத்து நிலத்தடி நீர் உயரும். இதற்கு ஏன்னா வரும் காலத்திலே காலநிலை மாற்றம் பிரச்சனை இருக்க சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்கிறது, கிளைமேட் மிட்டிகேஷன் அடாப்டேஷன், இதை திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து இது போன்ற தடுப்பணைகளை அதிக அளவில் கட்ட வேண்டும். இங்கு கொள்ளிடம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது அடுத்தது டெல்லியில் உள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டார்கள். இதில் கர்நாடக அரசு கொடுத்த திட்ட அறிக்கை, மேகதாது அணை சம்பந்தமாக திட்ட அறிக்கையை வந்து அதை விவாதிக்க இன்னைக்கு திட்டமிட்டார்கள். ஆனால் இந்த கூட்டம் வந்து இப்போ 23ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இடையிலே உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகி இதைக்கு தடை வாங்க வேண்டும், இது சட்டத்திற்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் காவிரி படுகிலே எந்த ஒரு சின்ன அணையோ எதுவும் கட்ட முடியாது, இதுதான் சட்டம். இதை விவாதிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அத்தாரிட்டியே இல்லை அவங்களுக்கு. ஆனால் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள், கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி நடக்கிறது, அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கர்நாடகா அரசுக்கு, கர்நாடகா மாநிலத்திற்கு சாதகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு நடுநிலையாக இருக்கணும். அவங்க கட்சி ஆட்சி கர்நாடகாவில் இருக்கின்ற காரணத்துக்காக அவங்கள போய் இந்த, அதுவும் குறிப்பாக இந்த நீர் பிரச்சனை, காவிரி என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை. அது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்களுக்கு 6 கோடி மக்களுக்கு காவிரியில் தண்ணீர் குடிக்கிறதுக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கோ, 40 லட்சம் விவசாயிகள் இதை நம்பியிருக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா காவிரி தண்ணி தான் சென்னைக்கு போகுது குடிநீரா. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு இந்த தண்ணி தான் போயிட்டுருக்கு.
இப்படி இங்கே கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினாங்கன்னா நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. அது மேகதாது அணையோட கொள்ளளவு 70 TMC. அதை கட்டிட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வரப்போகிறதில்ல. அதனால் அதை கட்டக்கூடாது. பகிரங்கமாக அதை தமிழக அரசு அதை எதிர்க்கணும், கடுமையாக எதிர்க்கணும். சட்ட ரீதியில் அரசியல் ரீதியில் என்னென்ன எல்லாமே சேர்ந்து அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இல்லை இல்லை, இப்போ அதோட முக்கிய பிரச்சனை நான் பேசிகிட்டு இருக்கேன். நாட்டில் அதுதான் பெரிய பிரச்சனையா தெரியுது உங்களுக்கு. எங்களுக்கு கடந்த ஆட்சியில் நிதி ஒதுக்கலாங்க, ஆனால் அந்த நிதி வந்து ஓஎஸ் மணி வந்து அவர் சொந்த தொகுதிக்கு மாற்றி. அது ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமாம், 2017 என் தலைமையில் நான் போராட்டம் நடத்தின பிறகு இங்கே இந்த தடுப்பணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியதாக ஒரு செய்தி, 430 கோடி ஒதுக்கிய செய்தி. அந்த நிதியை அன்று அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவர்கள் அவருடைய மாவட்டத்திற்கு எடுத்து சென்று விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது ஆட்சியர்கள் வந்து இதை உடனடியாக கட்ட வேண்டும். இல்லை, தொடர்ந்து இந்த இடத்துல இதே வருட வர வெள்ள காலங்களில் இதே தான் ஏற்படுது. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இவர் அவர் சொந்த தொகுதியாக எடுத்துகிட்டு போய் இதை பற்றி அவர் வந்து அது நிச்சயமாக அன்னைக்கே இதை கண்டித்தோம், கண்டனம் தெரிவித்தோம். ஆனால் அது உண்மையா இல்லையான்னு தெரியல, ஒரு செய்தி தான் அது வந்ததுக்கு. உண்மையான தகவல் அது. இதுல இருந்து எல்லாமே கட்டிக்கிறாங்க, இந்த இதை வந்து புறக்கணிக்கிறாங்க. சந்திச்சுதான் சொல்றீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்க என்ன தடுப்பணை பண்றது குறித்து இந்த தடுப்பணை சம்பந்தமாக, இந்த அலக்குடியிலே தடுப்பணை கட்ட வேண்டும் சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களை சந்திக்க நேரத்தில் இதை அவரிடம் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்களை சந்தித்தேன். அவர் சந்தித்த நேரத்தில் இதுவும் இந்த பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள், அதை படுத்த வேண்டும். இல்லையே நிச்சயமாக என்னோட தலைமையில் நான் போராட தயங்க மாட்டேன். ஏன்னா இது வந்து மிக மிக முக்கிய பிரச்சனைகள், மிக முக்கியமான பிரச்சனைகள். இது இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதற்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செயல்பட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நீர் மேலாண்மைக்கு, இங்கே கொள்ளிடம் மட்டுமில்லை, பல ஆறுகள், பாலாத்தில் தடுப்பணை கட்டணும், தாமிரபரணியில் கட்டணும், கவைகை ஆற்றுல, இது போன்ற நிறைய நீர் திட்டங்கள், நீர் நிலுவையில் இருக்கிற திட்டங்களுக்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். இது எல்லாமே இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காரணம், இது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்கால் வரும் காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை நாம் சந்திப்போம். நான் வருங்காலத்தில், நான் அடுத்த 50-100 வருஷத்தில் சொல்லலை, 10-20 வருஷத்தில் இதை சந்திக்க போகிறோம். அவ்வளோ மோசமாக ஒரு சூழல் இருக்குது. மிக நீண்ட கோரிக்கையாக இருக்குது சார், கடந்த ஆட்சியிலே வந்து இது ரொம்ப தாமதமாயிடுச்சு. இந்த முறையும் நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க, இந்த முறை விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்களா, அதுக்கான சாத்தியம்? எடுக்கணும் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்படி எடுக்கலைன்னா நிச்சயமாக எடுக்க வைப்போம். அங்கே போராட்டம் மூலயமாக அழுத்தம் கொடுப்போம், பல்வேறு தரப்பில் அழுத்தம் கொடுப்போம். இங்கே இருக்கிற அனைத்து மக்களையும் திரட்டி மீண்டும் பல போராட்டங்கள் நடத்துவோம் நாங்கள். தமிழகத்தில் இப்போ யார் எதிர்கட்சின்னு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு, அதுக்கு தான் தெளிவாக சொல்லிட்டேன், விளக்கம் சொல்லிட்டேன் நான். அதாவது மாதிரி கற்போர் கதவணை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக அது அவசியம் வரணும். அதில் என்னென்னா, ஏதோ கொஞ்சம் இந்த மணல் எடுக்கிறதுக்கு அதுக்காக வந்து ஏதோ சிலர் வந்து எதிர்க்கிற மாதிரி, எல்லா கட்சியும் சார்ந்தவங்க தான், எல்லாம் எதிர்க்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வந்துருக்குது, அதையும் கட்ட வைப்போம். ரெண்டு மாவட்டத்துக்கு முக்கியம், அது முக்கியமாக இருக்கணும். அது மட்டும் கொள்ளிடத்தில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லையும் ஒரு அணை கட்டணும், தடுப்பணை. மணல் எடுக்கிறது சம்மந்தமாக அவங்களுடைய மணல் எடுக்கிறாங்க இப்போ, எடுக்கக்கூடாது. அதாவது இதுக்கு முன்பு நான் இப்போ நான் இங்கே வந்து போராடினேன். அப்போ நேரத்தில் இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 60-80 அடி ஆழத்துக்கெலாம் எடுத்தாங்க அப்போ, அப்போ அந்த நேரத்தில். அதன் பிறகு என் பேர்லேயே வந்து ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறேன் நான், அப்போது தலைமை நீதிபதிகிட்ட போட்டிருக்கேன். அது இன்னும் அப்படியே இருக்குது. ஆனாலும் அதை மணலில் எடுக்கக்கூடாது, எடுக்க விடமாட்டோம். அது தேவைப்பட்டால் நானே வந்து போராட்டத்துக்கு நான் தயங்க மாட்டேன். அதெல்லாம் இது போன்ற சும்மா இப்படிலாம் பேசக்கூடாது, இது மாதிரிலாம் பேசக்கூடாது. இது யார் இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்து வந்தாலும் இது வந்து நிச்சயமாக அதை கண்டிப்போம். இது எடுக்கக்கூடாது, நான் சொல்கிறேன் எடுக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வர நடவடிக்கை அதெல்லாம் அது பண்ண நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் நிச்சயமாக. டெல்டா பகுதிகளை பொறுத்தவரை பாமக நிறைய விஷயங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்து இப்போ தலைவராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கீங்க. இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வைத்ததே நாங்கள் தான். ஏன்னா இது வந்து எங்களுடைய ப்ராடர் பிளான்ஸ். எங்களுக்கு இது டெல்டா பகுதியை பாதுகாக்கணும். ஏன்னா இதில் வந்து அந்த பெட்ரோகெமிக்கல் அல்லது ஓஎன்ஜிசி, அதுக்கப்புறம் மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது எதுவுமே நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதான் எங்களுடைய நோக்கம். இது வந்து முப்போகம் விளைகின்ற புண்ணிய பூமி. இது இதை நம் பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருவரின் கடமை. அது அந்த வகையில் வந்து இது அப்படி அதற்கு எதிராக எந்த திட்டம் வந்தாலும்
அதை நானே நேரடியாக வந்து நான் போராடுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.